தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வேப்ப மரம் அரச மரம் ஒன்னா இருந்தா நம்ம அது வந்து அது எவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குதுல, அது அது கீழே வந்து நம்ம சாமி படம் வச்சு சாமி கும்பிடுறது அது முறைதானா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதுதான் இந்த காலத்து பசங்கள் நினச்சா இதெல்லாம் பார்த்து ஏமாதப்படாதீங்க. சாதுவாக இருக்குன்னு கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் பாருங்கள், சும்மா எப்படி வந்து விழுவுதுன்னு. ஐயா, இதெல்லாம் முழுசுமே இது விஞ்ஞானமயமான கேள்வி. இது ஏன் அரச மரத்தை வச்சுருக்கணும்? இது அரச மரம்னா சரி சார், அரச மரம் ஒத்துக்கிறோம். அப்போ அரச மரம்னா மந்திரி மரம்னு ஒன்று இருக்கா? இல்லை ராஜானா மந்திரின்னு இருக்கணும் இல்லை? அப்போ சேனாதிபதி மரம் என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை நான் வாதம் பண்ணுறவன் இதெல்லாம் கேட்பான், என்ன அறிவாளி பஞ்சம் இங்கே. அதை ஏன் அரச மரம் என்றார்கள்? அரச மரத்துக்கு பேர் முதல்ல அரச மரம்னு பேர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை உண்டின்னு பேருமா அதுக்கு பேர்? என்ன பேர்? யானை உண்டி. யானை உண்டின்னு பேர். அப்புறமா தான் திருமூலரால் தான் இதுக்கு அரச மரம் என்று பேர் வந்தது. என்னையா என்னையா அது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே போக, இதையெல்லாம் எளிமையாக தமிழ் ஜனம் அனுபவிக்கிறோம் அல்லவா. இதையெல்லாம் கொடுத்த முன்னோர்களுக்கும் அனுபவிக்க நமக்கு பாக்கியம் படைத்த இந்த பூமிக்கும் மனசார நன்றி செலுத்துங்கம்மா. நல்லா இருப்போம். கேள்வி அதான், இவ்வளவு நேரம் என்னெல்லாமோ விளக்கம் சொல்லிட்டோம்னே இப்போ பேச வரல பாருங்க. அதான் நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிற காற்று தமிழையும் சொல்லிடாம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வெளியிலேருந்து எடுத்துக்கிற காற்று கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நம்ம தமிழ்னு சொல்லிட்டாருனாக்கா பொறுப்பாக சொல்லுது பாருங்க. என்ன இன்றைக்கி அப்படி தான் இருக்குது தமிழ், இடதுக்கு பக்கம் போப்பான்னா என்ன? அப்பா இந்த பக்கமா பீச்சாங்கை பக்கம் போப்பா என்ன சார் உசுர வாங்குற? தமிழில் சொல்லு, தமிழில் தமிழில் சொல்லு, லெஃப்டில் ஓடி அப்படி தமிழில் சொல்லிட்டு போய அப்படின்னு முறைக்கிறாங்க. என்ன பண்ணுறது நாம்? குழந்தை கேட்டால் பாஷையிலையும் நம்ம சொல்லிடலாம். என்ன நாம் வெளியில் விடுவது? கரியமில வாயு. கரியமில வாயு சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்குவாவது தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிள்ளைங்க அதுங்க சொல்லிட்டோம் என்ன கரியமில வாயு வெளியில் விடுறது. ஆனால் உள்ளே ஏற்றுக்கொள்வது பிராணவாயு. சந்தேகம் இல்லையே, பிராணவாயு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் வெளியில் விடக்கூடிய இந்த கரியமில வாயுவை மரங்கள் அனைத்தும் அவைகள் ஏற்றுக்கொள்கின்றன. பளிச்சுன்னு சொல்றதுன்னா அப்படி கால் மேல கால் தூக்கி போட்டுக்கிட்டு டாய் டாய் டாய். பாரத நாடு படம் பெறும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதிருந்து கர்வப்பட வேண்டிய தமிழினம். உலக அளவில் எக்கையா இவ்வளவு ஞான சொத்து? கொட்டி கொட்டி கிடக்கு, கை விரல் விடுங்க பார்க்குற ரெண்டாவது இடத்துக்கே ஆள் இல்லை உலக அளவில். ஏன் இவ்வளவு கர்வம் என்றால், ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் வேறு மரங்கள் வேறு வேறு வித்தியாசப்படும். இந்த கோவில் அது, அந்த கோவில் அதுன்னு. அப்போ இந்த மரங்களை கட்டி காப்பாற்றுறதுல நமது முன்னோர்கள் எவ்வளவு மரங்களோ செடி கொடிகளோ இல்லை என்றால் மனுஷ ஜாதி மட்டும் அல்ல, உலகத்தில் எந்த ஒரு உயிரும் வாழ முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. விசும்பின் துளி வீடில் அல்லால் மற்றாங்கே பசும்புற்றலை காண்பதால் இது வள்ளுவர் வாக்கு. எங்கே போகிறது இப்போ தெரியுதா? அதனால் நாம் விடக்கூடிய கரியமில வாயுவை மரங்கள் செடி அது எல்லாம் ஏற்றுக்குது. அப்போ பிராணவாயு அவைகள் வெளியிடுகின்றன. சே சே சே, நட்டுங்கணும் நட்டுங்கணும் ஐயா. நாம் வாங்கி அழுக்காக்கி வெளியில் அனுப்பிச்சிட்றோம், அதை ஏற்றுக்கிட்டது நல்லா பக்காவாக அழகாக தூய்மையாக அந்த பிராண வாயுவை நமக்காக. அதால் தான் ஸ்தல விருஷங்களை நாம் சுற்றி வந்து கும்பிட்றோம். கும்பிட்றோமோ இல்லையோ, விஞ்ஞான மயமாக எந்திரத்தை வச்சு அரை மணி நேரத்தில் 1000 ஏக்கரால் இருக்கிற மரத்தை அழிச்சிடறாங்க. எல்லாம் இப்போவும் நடக்குது. இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைம்மா, பிரயோஜனம் இல்லை.
ஆகவே மரங்களை தெய்வீகமாக கும்பிட வேண்டும். அப்போதான் நாம் நல்லா இருப்போம். ஏன்னா நமக்கு வேண்டிய பிராண வாயுவை அவைகள் அளிக்கின்றன. அதில் அரச மரத்துக்கு என்ன சிறப்பு என்றால், மற்ற மரங்கள்லாம் பிராணவாயு ஓரளவு இத்தனை சதவிகிதம் பர்சன்டேஜ் சொல்கிறோம் இல்லையா, அது வெளியிடுது. ஆனால் விஞ்ஞான ரீதியாகவே மரங்களில் அதிக அளவில் பிராணவாயுவை வெளியிடக்கூடியது அரச மரம். இப்போ தெரியுதா ஏன் அதுக்கு அரச மரம்னு பேர் வச்சாங்கன்னு? அதால்தான் உங்களால் மந்திரி மரம் என்றால் என்ன, அரச மரம்னா அப்போ சேனாதிபதி மரம் இருக்கணுமே. நவிட்ட முடியாது இந்த ஞான பூமியில், இதெல்லாம் சனாதனம், வானும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்காங்க, அரச மரம் மிகவும் உயர்ந்தது, அதிகமாக பிராணவாயுவை கொடுக்கக்கூடியது, அதனாலேயே அது அரச மரம். கூட வேப்ப மரத்தை வைக்கிறது, அதாவது ஒன்று இந்த பக்கம் பால், இந்த பக்கம் டிகாஷன், சந்தேகம் இல்லையே. இல்லை, இது என்னது? பால் டிகாஷன். டிகாஷன் அங்கே பாருங்க, நாக்கில் எச்ச ஊறுது அந்த பிள்ளைக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன பேர்? டீ வரும், ஏதாவது நம்ம காஃபி, காஃபி குடிக்கலாம், டீயும் குடிக்கலாம். அப்படியா? எவ்வளோ பெரிய பொய், படித்த பிள்ளையாக இருக்குது. இல்லை நீங்களே தான் பார்க்குறீங்களே, இது டிகாஷன், இது பால் கலந்தாச்சு. ஒன்று பாலுன்னு சொல்லு, இல்லாட்டி டிகாஷன்னு சொல்லு, இல்லாட்டி என்ன பண்ணு, டிகாலில் பாதி, பாலில் மீதி டிகால், பாஷன், பாக்ஷன் சொல்கிறோம்மா. இதுவும் இதுவும் இணைந்தவுடன் பெயரே மாறுபடுகின்றதல்லவா? அதுபோல, ஏன்னா அது பேர் வேறு, அதுக்கு பவரும் வேறு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நான் உதாரணம் சொன்னேன் பால் டிகாஷன் திட்டாதீங்க என்ன. அதுபோல் ரெண்டு பவரே வேறு, பால் டிகாஷன் சேர்ந்து. அதுபோல் அரச மரமும் அடுத்த நிலையில் உள்ளது வேப்ப மரம். மருத்துவம், மூலிகை, பிராணவாயு இருக்கலாமா, ஆரோக்கியம் வேணுமே, அது வேப்ப மரம். அதனால தான் ரெண்டையும் சேர்த்து வச்சாங்க. இதைத்தான் கல்யாணம், அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கப்பா அப்படின்றாங்க. நாம் கல்யாணமாக, கல்யாணம்னா மங்களமாக, மங்களமாக சொல்ல வரல, மங்களம்னா கடையை கட்டுன்னு அர்த்தம், மங்களமாக. இன்றைக்கி பாஷையில் அப்படி சொல்கிறதுனா பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி ஃபார் எவர், சந்தேகம் இல்லையே. இல்லை, இஸ் தேர் எனி டவுட்? நோ. தமிழ் ஜனமாக இருந்தால் கூட ஒன்று ரெண்டு இப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது, கோச்சுக்காதீங்க நேயர்களே. என்ன, இதன் காரணமாகவே அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் இணைத்து வைத்து நாம் வழிபாடு செய்கின்றோம். அதற்கு அடியில் வைக்கக்கூடிய தெய்வ வடிவங்கள், உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம்.